நமஸ்காரம். ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தார், நல்ல கேள்வி. நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா என்று சொல்லுகிறோமே, அப்படி பாகுபாடு உண்டா? ஆத்மாக்கள் உருவாகும் போதே இவர்கள் நல்ல ஆத்மாக்கள் கெட்ட ஆத்மாக்கள்னு உருவாகுவார்களா, அல்லது உருவாகும் போது ஒரே மாதிரி இருந்து அப்புறம் அப்புறம் நல்லவர்களாக தீயவர்களாக ஆவார்களா? முதல் பதில், ஆத்மா உருவாவதில்லை, என்றுமே உருவானதில்லை, அழியப் போவதும் இல்லை. ஆத்மாக்கள் நித்தியர்கள். சரி, அப்ப உருவானதே இல்லை என்றால், ரொம்ப நாளாகவே சில ஆத்மாக்கள் கெட்டவர்களாக சிலது நல்லவர்களாக இருப்பார்களா? அதுவும் இல்லை. ஆத்மா என்பவர் கெட்டவரோ நல்லவரோ கிடையாது. மேலே பூசப்பட்டிருக்கும் கர்மங்களை பொறுத்துத்தான் ஒரு வழக்கு சொல்லாக நாம் நல்லவர் கெட்டவர்னு சொல்லுகிறோம். அவரா ஊருக்கு எவ்வளவு நல்லது செய்திருக்கார், நல்ல ஆத்மா. அவர் இந்த உடலோடு பிறந்திருக்கும் போது நல்லது செய்திருக்கிறார், அதனால் புண்ணியம் சம்பாதிக்கிறார், புண்ணியாத்மான்னு சொல்லிவிடுகிறோம். உண்மையில் ஆத்மாவுக்கு புண்ணியமும் தட்டாது, பாவமும் தட்டாது. அவருடைய இயற்கையான நிலையில் பாப புண்ணியங்கள் தட்டாதவர். அந்த நிலையை ஒரு ஆத்மா முக்தி அடைந்தவுடன் பெற்றுவிடுகிறார். பிரகிருதி வினிர்முக்த ஆத்மஸ்வரூபம் என்று அதற்கு பெயர். இந்த பிரகிருதி சம்பந்தம், உடல் சம்பந்தம், சம்சாரம், கர்மம், இது நீங்கிய பிற்பாடு அவர் சுத்த ஜீவனாக ஆகிவிடுகிறார், முக்த ஜீவனாக ஆகிறார். அப்போது அவரிடத்தில் புண்ணியமும் ஒட்டாது, பாபமும் ஒட்டாது, ரெண்டும் இருக்காது, தொலைத்து விடுகிறார். அதுதான் அவருடைய இயற்கை. நாம் எல்லாரும் நினைப்பதை சற்று மாற்றி யோசிக்க வேண்டும். தொடக்கத்தில் ஏதுமில்லாமல் இருப்பார், அப்புறம் அப்புறம் அவர் சாயம் பூசிக்கொள்ளுகிறார், பாப கர்மங்கள் ஏறுகின்றன. இதுதான் நாம் நினைப்பது உண்மை. ஆனால் தொடக்கத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தார் என்று கிடையாது. மாறாக, தொடக்கம் என்பதில்லை, அனாதிகாலமாகவே பாப புண்ணியமாகிற கர்மங்களோடு தான் இருக்கிறார். ஆனால் இறுதியில் முக்தி அடையும் போது அதை தொலைத்து சுத்தமாகி விடுகிறார். அப்ப பொதுவான நம்பிக்கை, ஏதுமில்லாமல் சுத்தமாக இருந்தவர் அசுத்தமாகிவிட்டார் என்பது. ஆனால் வேதாந்தம் சொல்லுவது, எப்போதுமே காலங்காலமாக அசுத்தமாக இருந்தவர், தூய்மையற்றிருந்தவர் இறுதியில் தூய்மை ஆகிவிடுகிறார், அடைந்து விடுகிறார் என்பது. இதுதான் நம் சிந்தனையில் தேவையான மாறுதல். உடற்பிறவி எடுக்கும் போதுதான் அவருக்கு கர்மங்கள், அது எந்த பிறவியாக வேணும்னாலும் இருக்கலாம். அது இல்லாவிட்டால் கர்மங்கள் அவரை தீண்டாது. கண்ணன் திரும்ப திரும்ப பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்ல பார்ப்பதே, இயற்கையான நிலையில் கர்மங்கள் கிடையாது அர்ஜுன ஆத்மாவுக்கு. அந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் கர்மங்களை தொலைக்க முடியுங்கிற நம்பிக்கையே வரும். சுத்தாத்மாவுக்கு கர்மங்கள் இல்லை. அப்ப அசுத்தாத்மான்னு ஒன்று உண்டானால் ஆத்மாவிடத்தில் அசுத்தி கிடையாது. அவர் எடுத்துக்கொண்ட பிறவியின் போது சேர்க்கும் பாவம் புண்ணியம், அதை அவர் தலையில் ஏற்றி பார்க்கிறோம். ஆத்மாவிடத்தில் அந்த பாவம் புண்ணியம் ஒட்டி கொண்டிருக்குமா? எப்படி ஒட்டி கொண்டிருக்கும்? கர்மங்கள் முதல்ல திரவியமே அல்ல, ஒரு பொருளாக ஒரு மேட்டராக இருந்தால்தான் எங்கும் ஒட்டும். அது அப்படி அல்ல, அதிருஷ்டம், பார்க்க முடியாதது, கேட்க முடியாதது, அபூர்வம்,
நாம் என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அதனால் பாவம் புண்ணியம் இது பகவானுடைய உள்ளத்தில் மட்டுமே கணக்கெழுதப்படுகிறது. அவருடைய நினைவில் இருக்கிறது அவ்வளவே. அது ஒரு பொருளும் அல்ல, ஒரு சாயமும் அல்ல, ஒரு வண்ணம் அல்ல, எதுவும் அல்ல. நம் செயல்கள் வீணாகிவிடக்கூடாது, அதற்குரிய தண்டனையோ பரிசோ கிடைக்க வேண்டும். அதற்காக எழுதப்படும் ஒரு கணக்கு. எழுதப்படும்னு சொன்னதுக்காக எந்த புத்தகம்னு கேட்க வேண்டாம், எந்த புத்தகத்திலும் இல்லை. ஆனால் ஒன்று கூட மறக்காது, தவறாது. அப்படி அவை பெருமானுடைய திருவுள்ளத்தோடு இருக்கின்றன. உள்ளத்தோடுன்னு சொன்னால் அவருடைய சீற்றந்தான் நம் பாவத்தின் விளைவு, அவருடைய அருள்தான் நம் புண்ணியத்தின் விளைவு. அதை பார்த்து நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டுதான் பாவ புண்ணியங்களையே புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் கீதையில் சொல்லும்போது, பிரகிருத்தே பிரியமானானி குணைஹ்கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்னதே. இந்த ஆத்மா செயல்படுபவனே கிடையாது, ஆனால் உடற்பிறவி எடுத்தபடியாலே நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நினைக்கிறான். அந்த உடல் இல்லாவிட்டால் இவன் செயல்படவே மாட்டான். முக்குணங்களால் உந்தப்படாவிட்டால் இவன் ஏதும் செய்ய மாட்டான். செய்யாவிட்டால் கர்மங்களே சேராது, பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. அதற்காகத்தான் ஒரு வழி சொல்லுகிறார். எப்ப நீ செய்பவன் அல்லவோ, உடல் சம்பந்தத்தால தான் நீ செய்கிறாயோ, திரும்ப திரும்ப நான் செய்பவன் அல்லன், எனக்கு இயற்கையில் கர்மங்கள் தட்டாது, நான் கர்மங்கள் தட்டாத ஒழிந்த நிலையை அடையப் போகிறேன் என்று நினைத்து நினைத்து நான் செய்பவன் அல்லன் செய்பவன் அல்லன்னு நினை. இதைத்தான் அகர்த்திருத்துவ அனுசந்தானம்னு கண்ணன் சொல்லுகிறார். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. செய்கிற தப்பை செய்துவிட்டு நான் செய்யவில்லைன்னு நினைக்க சொல்லுகிறாரா என்று நினைக்க வேண்டாம். அப்படி அவர் சொல்லவில்லை. நல்லதையே செய்தாலும் நான் செய்யவில்லைன்னு நினைக்க சொல்லுகிறார். அதை நினைக்க நினைக்கத்தான் உடலை காட்டில் நான் வேறுபட்டவன், இதன் உந்துதலால் நான் ஈடுபடுகிறேன், அதை நிறுத்த வேண்டும் என்கிற புரிதலே வரும். அப்ப நல்ல காரியமே செய்ய மாட்டார்கள் என்னால் செய்வார்கள், அதன் பயனை எதிர்பார்க்க மாட்டார்கள், ஒட்டற்று இருப்பார்கள். ஆகவே முடிவு, ஆத்மாக்களில் நல்ல ஆத்மா தீ ஆத்மா என்றில்லை. நம்பினேன் பிறர் நன்பொருள், ஆத்மா என்றாலே நல்ல பொருள் என்று முதுகவியாழ்வார் சொல்லுகிறார். அந்த பொருளும் நம்மதல்ல, பெருமானுடைய சொத்தான நன்பொருள். கண்டிப்பா அது நல்லதுதான், சுத்தமானதுதான், ஆனா பிறவியால வந்திருக்கிறது, கழித்து விடலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.